பச்சளம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய மஞ்சள் காமாலை அப்படின்றது எதன் காரணமாக ஏற்படுது? மஞ்சள் காமாலையை சரி செய்ய என்ன மாதிரியான சிகிச்சைகள் தேவை? இதுதான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் நியோநாட்டாலஜிஸ்ட், பச்சளம் குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் வைத்தீஸ்வரன் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். பச்சளம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா எந்த பீரியட் ஆஃப் டைம் சொல்றோம் சார்? பச்சளம் குழந்தைங்கன்னா நியூபார்ன், அதாவது பிறந்ததுலேருந்து 28 நாள் வரைக்கும் உள்ள குழந்தைய தான் நம்ம பச்சளம் குழந்தைன்னு சொல்றோம். பொதுவாக இந்த பச்சளம் குழந்தைகளுக்கு பொதுவாக வரக்கூடிய வியாதிகள் அப்படின்னா என்ன? பச்சளம் குழந்தைகளுக்கு பிறந்த உடனே பார்த்தோம்னா டிபெண்டிங் அப்பான் த ஜெஸ்டேஷனல் ஏஜ், குறைமாத குழந்தையாக இருந்ததுன்னா மூச்சு திணறல் வரலாம், ஃபாஸ்ட் ப்ரீதிங் இருக்கும், அந்த டிரான்சிஷனில் பிரச்சனை இருக்கலாம், குழந்தை பிறந்தோடனே சில டைம் அழாமல் இருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் ஆக்சிஜன் வைக்க வேண்டியது இருக்கும், ப்ரீத்திங்க்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும், என்ஐசியூ அட்மிஷன் தேவைப்பட வேண்டியது இருக்கும், ஃபீடிங் எடுக்க முடியாத குழந்தை, மூச்சுவிட முடியாத குழந்தை, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ் குளுக்கோஸ் பட வேண்டியது இருக்கும். ஸோ நியூட்ரிஷன் சப்போர்ட் கொடுக்க வேண்டியிருக்கும், ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். சம்டைம்ஸ் மஞ்சள் காமால வர வேண்டிய வாய்ப்பு இருந்தால் அதை பார்த்து செக் பண்ணணும், அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும், ஃபோட்டோ தெரப்பி அந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ பச்சளம் குழந்தை பிறந்த உடனே அடிப்படையில் என்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க? அடிப்படையில்ன்னு நார்மல் ஹெல்த்தி டேர்ம் பேபீஸ்னால் பிறந்ததுக்கப்புறம் பிறந்த உடனே ஒரு 48 hours அப்புறம் பிறந்த உடனே சம்டைம்ஸ் வந்து மதருடைய பிளட் குரூப் பார்ப்போம். முன்னாடியே நம்ம பிளட் குரூப் இருந்திருக்கும், பேபியோட பிளட் குரூப் கார்ட் பிளட் சம்டைம்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். ஜாண்டிஸ் மதர் நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருந்ததுன்னா கார்ட் பிளட் உடனே டைரக்ட் ஸ்கூம்ஸ் டெஸ்ட்டு எடுக்க வேண்டியது இருக்கும், பேபியோட பிளட் குரூப் பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன்ஸ், பேபிக்கு மூச்சுத்தணல் இருந்ததுன்னா அதுக்கு பிளட் கேஸ் பார்ப்போம், பிஹெச் பார்ப்போம். ஸோ சம்டைம் ஜாண்டிஸ் இருந்ததுன்னா பேபிக்கு பெரிஃபரல் ஸ்மேர், ரெட்டிகுலோசைட் கவுண்ட், பேபியோட பிளட் குரூப், பிலிரூபின் லெவல், டைரக்ட் கூம்ஸ் டெஸ்ட், இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். நார்மல் ஹெல்த்தி பேபிஸ்னா இந்த டெஸ்ட்டும் யூஸ்வலாக எடுக்க மாட்டோம். 48 hours கழிச்சு நியூபார்ன் மெட்டபாலிக் ஸ்க்ரீனிங்னு ஒரு டெஸ்ட் எடுப்போம், பிலிரூபின் ஜாண்டிஸ் டெஸ்ட் ஒன்று எடுப்போம். ஜாண்டிஸ் டெஸ்ட்டு வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், டோட்டல் சீரம் பிலிரூபின் ஒரு டெஸ்ட் பார்ப்போம். இல்லைன்னா நான் இப்போ நான் நவ டேஸ் வந்து பிளட் எடுக்காமலே பிலிரூபின் டெஸ்ட் பார்க்கக்கூடிய டிரான்ஸ்குட்டேனியஸ் பிலிரூபின்ற ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அந்த மிஷின் மூலயமா ஸ்கின்ல வச்ச உடனே பேபிக்கு எவ்வளோ பிலிரூபின் இருக்குன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு குழந்தை ஹெல்த்தி டேர்ம் பேபிஸ் பிறந்தா கூட பிஃபோர் டிஸ்சார்ஜ் ஒரு பிளட் குரூப், ஐ மீன் பிளட் குரூப்பும் தெரிஞ்சிருக்கணும், ஜாண்டிஸ் டெஸ்ட் பிஃபோர் டிஸ்சார்ஜ் கண்டிப்பாக எடுத்துருந்துருக்கணும்.